இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடல் தற்பொழுது கொழும்பு பத்திரமுல்லை பகுதியிலுள்ள அன்னாரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள், மத தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகள், பொதுமக்கள் என பலரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அவரது வீட்டில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரின் பூத உடல் நாளை நாடாளுமன்ற வளாகத்திலும், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனிலும் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுநாள் காலை 29 கொத்மலை வெவன்டனில் உள்ள தொண்டமான் பங்களாவில் மக்கள் அஞ்சலிக்காக பூத உடல் வைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கொட்டக்கலை CLF வளாகத்திற்கு பூத உடல் எடுத்து செல்லப்பட்டு எதிர்வரும் 31 நோர்வுட் மைதானத்தில் பூரண அரச மரியாதையுடன் இறுதி கிரியைகள் இடம்பெறும் என கூறப்பட்டுள்ளது.